ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மோடி அமித்ஷாவுடைய ராஜதந்திரம் சாணக்கியத்தனத்துக்கு ஒரு எதிரி வந்துட்டாருன்றீங்களா? இப்படி மோடி எல்லாம் கூட ஒரு மூத்த தலைவர், அவரு அவர் நிரூபிச்சிட்டாரு. என்ன தொட்டீங்க, என் குடும்பத்தை தொட்டீங்க இல்லையா, நான் அதுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்கறேன் பாருங்கிறத சரத்பவார் வந்து நிரூபிச்சிட்டாரு. இந்த நிலைமையை அப்படியே பாஜக விட்டிருந்தா கூட ஒருவேளை அந்த கூட்டணியே அமைஞ்சிருக்காது. அமைஞ்சிருந்தாலும் அது வந்து ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள்லயே பிசுபிசுத்து கூட போயிருக்கலாம். மக்களுக்கும் அவங்க மேல ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படும். சொத்து வந்து பெண்களுக்கும் கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும், இதெல்லாம் சரத்பவார் தான் பண்றாரு. அதே மாதிரி ஒற்றக்கருத்து உடையவர் தான் நம்ம கலைஞர் அவர்கள். மும்பையை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக சரத்பவார் என்ன சொல்றாரு, ஒரு முதலமைச்சரா வந்து சொல்றாரு, 12 இல்ல 13 இடத்துல குண்டு வெடிப்பு நடந்தது. அதுல ஒரு இடம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இதுக்கு காரணம் வந்து எல்டிடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சரத்பவாருக்கு வந்து தன்னை வந்து ஒரு வெஞ்சன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, பழி வாங்கும், பயங்கரமா பழி வாங்குற ஒரு கேரக்டர் அவர். காங்கிரஸ் வித்துட்டு ஆரம்பிச்சாங்க, இப்ப பாஜக இதை ரொம்ப வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகமே இல்ல, எங்க இருக்கு ஜனநாயகம்? சரத்பவாரை அவ்வளவு கேவலமா பால் தாக்கரே திட்டிருக்காரு. இது அந்த வந்தெல்லாம் நம்ம சொல்ல கூட முடியாது, அப்படி திட்டிருக்காரு. கர்நாடகாவில் நடந்த மாதிரி இங்க நடக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது யூகிக்கீங்க? யூகிக்கல, ஆனா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிவசேனாவோ தேசியவாத காங்கிரஸோ பயன்படுத்தி இருக்கலன்னா சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் இன்னும் 5 வருடம் கழித்து அழிந்து போயிருப்பாங்க. இவர் அமைதியாயிடுறாரு. இடி ஐயோ கூப்பிட்டுட்டாங்க, நான் சமன் போகணும் அப்படின்னு அமைதியாயிட்டாரு. இதே இடி கேஸ் சரத்பவாருக்கு போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இடி ஆஃபீஸ்க்கு வரணும்னா எங்க ஆளுங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் தெருக்கு வருவாங்க, மும்பை ஃபுல்லா தேசியவாத காங்கிரஸ் ஆட்கள் வேணும். அதையே அவர் அரசியலா மாத்திட்டாரு. முற்றிலும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறவங்க 25 வருடமா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் மற்றவரை பத்தி தவறு தவறாக பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்றாங்க. சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியம்பதா நம்முடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியம்பதா மேடம். எஸ், மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வந்து கிட்டத்தட்ட 33 நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் வரிசையா பதவி ஏற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விவாதம், இந்த 33 நாட்கள் நடந்த காட்சிகள், அரங்கேற்றங்கள், ஒருபுறம் என்னடா 105 சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்த பாஜக மௌனமாக இருக்காங்களே, நடக்கக்கூடிய எல்லாம் காட்சியை வேடிக்கை பார்த்துட்டு அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனம் இதில் வெளிப்படும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசினாங்க. சரத்பவார் அவர் ஒரு பக்கம் வேற மாதிரி யூகங்கள் எல்லாம் ஒரு காட்சிகள் எல்லாம் நடந்தது. அஜித் பவார் போனார், விடிய காலை 6:30 பதவியேற்புலா காட்சிகள்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆட்சி, என்னென்னவோ நடந்து இந்த 33 நாட்களுக்கு பிறகு ஒரு முடிவு பெற்றிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த ஆரம்பமாக எனக்கு அந்த 33 நாட்கள் நடந்ததை கொஞ்சம் மக்களுக்கும் நினைவு கூறி இதில் எங்கெங்கே தவறுகள் நடந்திருக்கு, யார் யார் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து மகாராஷ்டிரா அரசியல் வந்து நம்ம எல்லாருக்கும் மெகா சீரியலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. யாருமே சினிமா சீரியல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாருமே வந்து நியூஸ் சேனல்களையும் யூடியூப் சேனல்களையும் பார்த்துருப்பாங்க. அவ்வளவு ஒரு இந்திய வரலாறுலேயே ஒரு மிக சிறப்பான அரசியல் நாடகம்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி பலமுறை நடந்திருக்கு. நாடகம்னா ரெண்டு தரப்பும் பண்ணாங்களா? எல்லாருமே பண்ணிருக்காங்க. நான் தான் சொல்றேன், மொத்த பேரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சாணக்கியத்தனம் பண்ணிருக்காங்க, எல்லாருமே வந்து விளையாட்டு விளையாடி இருக்காங்க. இதுல இன்னைக்கு சரத்பவார் ஜெயிச்சிட்டார், அவ்வளவுதான். நான் இதை உத்தவ் தாக்கரேவை விட சரத்பவார் வந்து அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. மோடி அமித்ஷாவுடைய ராஜதந்திரம் சாணக்கியத்தனத்துக்கு ஒரு எதிரி வந்துட்டாருன்றீங்களா? இப்படி எதிரி வந்துட்டாருங்கிறத இவரை மறுக்க முடியாது. மகாராஷ்டிராவில் தங்களுடைய வேலை நடக்கவில்லை பாஜகவுக்கு. அமித்ஷாவை எல்லாருமே ராஜதந்திரி சாணக்கியர்னு சொல்றாங்க இல்லையா, அது இங்க எடுபடல.
சரத்பவார் மூத்த தலைவர், மோடி எல்லாம் விட ஒரு மூத்த தலைவர் அவரு. அவர் நிரூபிச்சிட்டாரு என்ன தொட்டிங்க, என் குடும்பத்தை தொட்டிங்க இல்லையா, நான் அதுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்கறேன் பாருங்கிறத சரத்பவார் வந்து நிரூபிச்சிட்டாரு நான் சொல்லுவேன். அதே மாதிரி உத்தவ் தாக்கரேவையும் வந்து நம்ம குறைச்சு எடை போட முடியாது. ஏன்னா அவரு அரசியல் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே குறைச்சுதான் எடை போட்டாங்க. ரொம்ப அமைதியா இருக்காரு, அவங்க அப்பா மாதிரி ஒரு வெறித்தனமா பேச மாட்டேங்கிறாரு, தன்னுடைய கசன் பிரதர் ராஜ் தாக்கரே அளவுக்கு கூட பேச மாட்டாங்கிறேன். கடைசியில் இன்னைக்கு அவர் முதலமைச்சர், தாக்கரே குடும்பத்தில் இருந்து முதல் முதலமைச்சரா பதவி ஏற்க போறாரு. ஆனா இதுல ராஜ் தாக்கரே ரோல் நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. ராஜ் தாக்கரே காணாம போயிட்ட மாதிரி தெரியுது, காணாம போயிட்டாரு, ரொம்ப அமைதியா இருக்காரு. அவரை பத்தி நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த 33 நாள் பத்தி கேட்டீங்க, அந்த நாடகத்தை வந்து நம்ம நாடகம்னே சொல்றீங்க, நான் நாடகம் தான் இதை சொல்லுவேன். இதை விட ஒரு பெரிய நாடகம் இருக்க முடியாது. முதல்ல வந்து பாஜகவும் சிவசேனாவும் வந்து தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சுக்கிறாங்க. அந்த கூட்டணியில வாய்மொழி உறுதி கொடுக்கப்பட்டதுன்னு சிவசேனா சொல்லுது. ரொட்டேஷனல் சுழற்று முறையில வந்து முதலமைச்சர் இருப்பாங்க, உத்தவ் தாக்கரே இருப்பாரு, அதுக்கப்புறம் ஃபட்னவிஸ் இருப்பாரு. அது அமித்ஷா தான் சொன்னதாக சொல்றாரு அப்படின்னு உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே ரெண்டு பேரும் சொல்றாங்க. வாய்மொழி தான், இதுல எழுத்துப்பூர்வமான எதுவுமே இருந்தது கிடையாது. ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, மக்கள் திரும்பவும் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. 105 சீட்டு வந்து இவங்க வாங்கிடுறாங்க, யாரு பாஜக வாங்குறாங்க. 56 சீட்டு வந்து சிவசேனா வாங்கிடுறாங்க. மக்கள் இவங்க தான் கூட்டணி. கூட்டணி பேச்சுல இழுபறி ஏற்பட ஆரம்பிக்குது. முதல்ல வந்து பாஜகவே வந்து 105 தான் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல, கூடவே கிடைச்சிரும், நம்ம சிவசேனாவை கீழேயே வச்சிருக்கலாம் நினைச்சாங்க. அங்கதான் பாஜகவுடைய முதல் தவறு நடந்தது. நிறைய ரீஜனல் லீடர்ஸ ஓரம் கட்டிட்டு, பாஜகல இருந்த தலைவர்களை ஓரம் கட்டிட்டு, புது தலைவர் வேற கட்சியில இருந்து கட்சி ஒரு 18 பேர் வெளியே வந்து எல்லாருக்கும் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு கூட சொன்னாங்க. ஆமா, எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க. அங்கேயே வந்து பாஜகவுடைய சறுக்கல் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா 105க்கு மேல போன தடவை 2014 அமைச்சிருக்கும் அங்கேயே சர்க்கல் ஆரம்பித்து விட்டது. நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் இருந்தது. ஏன்னா கட்கரி அவர் தான் ஒரு முக்கியமான ஆள், அவரை ஓரம் கட்டிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இவங்க கட்சியில இருந்து பாஜக கட்சியில கடைசி நேரத்தில் முக்கியமான தலைவர்கள் விதர்பா ரீஜியன் மாதிரி ஏரியால இருந்து மற்ற கட்சிக்கு போயிடுறாங்க, தேசியவாத காங்கிரஸ் அந்த மாதிரி எல்லாம் போயிடுறாங்க. இதுவே முதல் சறுக்கல். அடுத்து வந்து நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும், சிவசேனாவுக்கும் எங்களுக்கும் பிளவு ஏற்படுது, நாங்க வரமாட்டோம், உங்க கூட எங்களுக்கு கூட்டணி அமைக்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பாஜக முதல் அடி நல்லா தான் எடுத்து வச்சாங்க, எங்களுக்கு 105 இருக்குங்க, ஆனா எங்களுக்கு ஆட்சி அமைக்க வேண்டாம்னு வெளியில வந்துட்டாங்க. சிவசேனா ஓடுது, ஓடி தேசியவாத காங்கிரஸிடம் போகுது, காங்கிரஸிடம் போகுது. காங்கிரஸ் வந்து தயங்குறாங்க, இவ்வளவு வருட பகை எதுக்கு வேணும் அப்படின்னு. ஆனா சரத்பவார் இங்க தான் உள்ள நுழையிறாரு, இல்லங்க மகாராஷ்டிரால நம்ம ஆட்சி அமைக்கணும், ரொம்ப வருடம் 10 வருடமா வந்து எந்த ஆட்சியும் அமையல, எந்த பவரும் இல்லாம தேசியவாத காங்கிரஸும் காங்கிரஸும் உட்கார்ந்துட்டு இருக்கோம், வாங்க நம்ம அமைச்சிடலாம் அப்படிங்கிற. சரத்பவார் தான் இது எல்லாமே, எல்லாத்துக்கும் சூத்திரதாரி சரத்பவார். அவர் தான் சோனியா காந்தி அவரிடம் பேசுறாரு, ஏகே ஆண்டனியிடம் பேசுறாரு, ராகுல் காந்தியிடம் பேசுறாரு. ஏகே ஆண்டனி வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, வேண்டாம் நம்மளுடைய கொள்கையை மீறி நம்ம சிவசேனாவுடைய வச்சுக்க வேண்டாம் தான் அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. ஸோ இந்த நிலைமையை அப்படியே பாஜக விட்டிருந்தா கூட ஒருவேளை அந்த கூட்டணியே அமைஞ்சிருக்காது. அமைஞ்சிருந்தாலும் அது வந்து ஆட்சி அமைச்சு கொஞ்ச நாள்லயே பிசுபிசுத்து கூட போயிருக்கலாம், மக்களுக்கும் அவங்க மேல ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படல. என்னடா ரெண்டு வெவ்வேறு கொள்கை இருக்கிறவங்க சேர்ந்திருக்காங்க அப்படின்னு தோணலாம். பட் இங்க என்ன பண்ணுது, பாஜகவுக்கு விட மனசு இல்ல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அமித்ஷா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இல்ல, மக்களே அவங்களுக்கு 105 பேர் அங்கீகரிச்சு 105. அவங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னையா பண்றது, நம்ம எப்படியாவது நம்ம வந்து திரும்பி ஆட்சி வேணும். ஏன்னா அவருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு, இவங்க பக்கத்துல வர நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நினைச்சாங்க இந்த கூட்டணி அமையாதுன்னு நினைச்சாங்க. அப்புறம் அந்த மூணு பேரும் சேர்ந்து கூட்டணி வருது, சரத்பவார் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, எங்க நாங்க கூட்டணி அமைக்க போறோம், எல்லாம் நாங்க காமன் மினிமம் பாலிசிய பத்தி பேசிட்டு இருக்கோம், கூட நடக்கணும்னே உங்களுக்கு பொறி தட்டுது, என்ன அது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுதான். சரத்பவாரும் வந்து ஒரு ரொம்ப ஒரு கலைஞரோட பல விஷயங்களை கம்பேர் பண்ணுவேன், ரொம்ப கலைஞரோட நான் பல விஷயங்களை கம்பேர் பண்ணுவேன். ஒன்று வயது மட்டும் கிடையாது, இந்த அரசியல் அறிவு இருக்கு இல்லைங்க, நுணுக்கங்கள் வந்து கலைஞர் மாதிரி தான். ரெண்டு பேருமே நாத்திகவாதிகள், ரெண்டு பேருமே வந்து இறங்கி மக்களுக்காக வேலை செய்தவர்கள், அதே போல் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க தெரிந்தவர்கள் இருவருமே. இன்னைக்கு கூட நீங்க போய் பாராமத்தியில போய் சரத்பவார் அவர்களுடைய வீடு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ், பெரிய ஃபார்ம் ஹவுஸ்ல வாழ்வாரு, அதை பத்தி அவர் கவலை எல்லாம் பட மாட்டாங்க.
அப்பா நான் சம்பாதிச்சிருந்த நான் இப்படிதான் வாழுவேன் அப்படின்னு. இருவருமே தங்களுடைய மகள்களை, கனிமொழி ஆகட்டும் சுப்ரியா சூலி அவர்கள் ரெண்டு பேரும் கூட நண்பர்கள் தான், அவங்கள வந்து பெண்களை முன்னிறுத்தி கொண்டு வருது. அண்ட் நிறைய பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கிற விஷயத்துல வந்து சரத்பவார், நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியாது, அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த போது தான் வந்து பெண்கள் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல வரலாம், மிலிட்ரியில பெண்களும் ஈக்குவலா வரணும், ஆண்களுக்கு வெறும லாஜிஸ்டிக்ஸ் டெஸ்க் ஜாப் இல்லாம வெளியில முக்கியமான இதுக்கு பெண்களையும் கொண்டு வரணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி இந்த சொத்து வந்து பெண்களுக்கும் கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும், சரத்பவார் தான் பண்றாரு. அதே மாதிரி ஒற்ற கருத்து உடையவர் தான் நம்ம கலைஞர் அவர்கள் இல்லையா. சோ அதனால அவங்க ரெண்டு பேரும் கலைஞரோட ஒற்று சேர்த்து பேசுறதுக்கான காரணம் என்ன மாதிரி ஒரு புள்ளி கிடையாது, இது மாத்திரம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அரசியல் ராஜதந்திரின்னு சொல்லுவாங்க, நுணுக்கங்கள் தெரிஞ்சு அடிச்சு அடிப்பாங்க, யோசிச்சுட்டு வச்சுட்டு அடிப்பாரு இல்லையா, அது இவர் தான் பண்ணுவார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 93 வந்து பாம்பேல 1993 வந்து மும்பைல பிளாஸ்ட் நடக்குது சரிங்களா. உண்மையாக 12 இடங்கள்ல வந்து பிளாஸ்ட் நடக்குது. பட் ஆனா சிவசேனாக்காரன் வெளியில வந்து பாக்குற முஸ்லிம்ஸ் கூட ஒரே சண்டை போடுறான். லா அண்ட் ஆர்டர் கண்ட்ரோல்லையே கிடையாது அந்த சமயத்துல. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, சிவசேனா வந்து இது இஸ்லாமியர்கள் தான் செஞ்சுட்டாங்க, அது இஸ்லாமியர்கள் தான் செஞ்சாங்க, பட் அவங்க தீவிரவாதிகள், ஆனா பாக்குற சாதாரண மக்கள் எல்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பிரச்சனை உண்டாயிடுச்சு. இப்ப வந்து அது மும்பையை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக சரத்பவார் என்ன சொல்றாரு, ஒரு முதலமைச்சரா வந்து சொல்றாரு, 12 இல்ல 13 இடத்துல குண்டு வெடிப்பு நடந்தது, அதுல ஒரு இடம் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துலயே குண்டு வெடிப்பு நடத்திருக்கு, இதுக்கு காரணம் வந்து எல்டிடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரத்பவார். அந்த சமயத்துலதான் ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டு கொஞ்சம் ஆண்டுகள் ஆயிருந்தது. அந்த சமயத்துல எல்டிடிய பற்றிய ஒரு பயம் பேச்சுவார்த்தை இருந்தது, தீவிரவாத அமைப்புங்கிற ஒரு முத்திரை இருந்தது. ஸோ எல்டிடி அப்படின்னு சொல்லிடுறாரு. இது வந்து அந்த இஸ்லாமியர்கள் மீது இந்துக்களுக்கு இருந்த வெறுப்பை வந்து தணிக்கிறதுக்கு அந்த சமயத்துல உதவி செஞ்சது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் சரத்பவார், கிடுகிடன் யோசிச்சு தனக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அந்த புள்ளியில என்ன தேவையோ அதுக்கான டைவர்ட்டிங்காக அந்த டைவர்ட்டிங்காக பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம அவர் எப்பவுமே இந்த கான்ஸ்பிரசி சூழ்ச்சி எல்லாம் சொல்றாருல, அதுல ஒரு பெரிய மன்னன் அண்ட் எல்லாரையுமே வந்து சூழ்ச்சி நல்லதுக்கா கெட்டதுக்கா, அரசியல்ல நல்லதுக்கு இருக்கும்னு நான் நீங்க நினைக்கிறீங்களா, ரெண்டுத்துக்கும் அதிகாரம் வரதுக்கு என்ன சூழ்ச்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவாரு. யாரா இருந்தாலுமே அது பொருந்துமா, யாரா இருந்தாலும் புரியும். ஏன் இப்ப இல்ல பாஜக பண்ணலையா, இது பாஜக பண்ணது சூழ்ச்சி தான்றீங்க இதெல்லாம் என்னங்க. அப்ப அவ எல்லாருமே பண்றது சூழ்ச்சி தாங்க, பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, இல்ல இப்ப இவங்க சரத்பவார் பண்ணதும் சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன். என்னங்க இன்னைக்கு அஜித் பவார் போய் சேர்ந்துட்டாரு, சுப்ரியா சுலேவும் அஜித் பவாரும் கை குலுக்குறாங்க, இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க நீங்க. சோ அந்த டாபிக் வரலாம். இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆளு, அதே மாதிரி இவர் எப்பவுமே கடைசி நேரம் வரைக்கும் எல்லாரையும் காத்திருக்க வைப்பாரு. இந்த சைடு போவீங்களா அந்த சைடு போவீங்களா, காங்கிரஸை காத்துக்க வைப்பாரு, இவங்களை காத்துக்க வச்சு வைப்பாரு, தனக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணிடுவாரு. அண்ட் எப்பவுமே தன் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு, அந்த தன் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய அண்ணன் மகனாக இருக்கட்டும், அவங்க வந்து விட்டு கொடுக்காம குடும்பம். அதனாலதான் கலைஞரோட நான் வந்து அவரை கம்பேர் பண்ணேன், குடும்பத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் சேர்த்து வச்சுக்கணும்னு நினைச்சிட்டே இருப்பாரு, விட்டு கொடுக்க மாட்டாரு. இப்பவும் அஜித் பவாரை விட்டு கொடுக்கலையே, இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டு போனாங்கன்னா சொல்றாங்க இல்லையா, விட்டு கொடுக்காம தானே திரும்பி ஏத்துக்கிட்டாரு அவரு, அவரு தூக்கவே இல்லையே கட்சியில இருந்து அவரு. அந்த மாதிரி ஒரு ஆள்னா வந்து சரத்பவார் அவர்கள். அதே மாதிரி சரத்பவாருக்கு வந்து தன்னை வந்து ஒரு வெஞ்சன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பழி வாங்கும், பயங்கரமா பழி வாங்குற ஒரு கேரக்டர் அவர் சரத்பவார். ஆனா உதவின்னு வந்தா எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சுடுவாரு, பண உதவி செய்வாரு, யாரு போய் அவங்க அந்த கான்ஸ்டிடியன்சில போய் எனக்கு இது வேணுங்க அது வேணுங்கன்னா கொடுத்துருவாரு, எல்லாம் செஞ்சிருவாரு. பட் ஆனா பழி வாங்குறது, தன்னை அனாவசியமா யாராவது தொட்டாங்கன்னா விட மாட்டாங்க. நிறைய ஒரு விளையாட்டு கூட சொல்லுவாங்க, அவரு குட்கா சாப்பிட்டதுனால தான் அவருக்கு வந்து வாயில வந்து கேன்சர் வந்துருச்சு. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, குட்கானால தானே எனக்கு கேன்சர் வந்தது, அந்த குட்காவை விட மாட்டேன்னு சொல்லி அதை பேன் பண்ண வச்சாருங்க அந்த மனுஷன். சரி, குட்காவே பழி வாங்குவார் அவரு, ஒன்னாலே எனக்கு கேன்சர் வந்துருச்சு உன்னையே பேன் பண்றேன்னு பேன் பண்ண வச்சாரு அவரு. சரி, எல்லாம் பேசி இது பண்ணி கேன்சர் வருதுன்னு கேம்பெயினிங் எல்லாம் பண்ணி பேன் பண்ண வச்சாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் இல்ல. அப்படி பார்த்தா இப்ப பாஜகவையோ மோடி அமித்ஷாவையோ பழி வாங்கிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நிச்சயமா ஏன் சொல்றேன், ஏன் அது என்ன, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா என்சிபிக்கும் அவங்களுக்கும் சண்டை கிடையாது, சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கும் தொட்டுட்டாங்க இல்லையா, குடும்ப இப்ப அஜித் பவார தொட்டுட்டாங்க இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன். நான் ஏன் சொல்றேன், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப சரத்பவார் போய் சந்திச்சாரு இல்லையா மோடி அவர்களை, விவசாயிகள் பிரச்சனைன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது உள்ள, எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன சொல் பேசியிருக்கலாம், பல விஷயங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா. ஒன்னு மறந்து போக முடியாது, 2014 இதே ஃபட்னவிஸ் அரசாங்கம் வந்து பதவியேற்கும் போது அப்பவும் அவங்க மைனாரிட்டி தான் இருந்தாங்க.
அப்ப வந்து சிவசேனாவும் இவங்களும் தான் கூட்டணி, அவங்களுக்கு நம்ம சில வாய்ஸ் ஓட்டு எடுப்பெல்லாம் எடுத்தாங்க இல்லையா. அந்த சமயத்துல தேசியவாத காங்கிரஸ் வந்து டைரக்டா பாஜகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, நேரடியா சப்போர்ட் பண்ணல. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ஸ்டெயின் பண்ணிட்டாங்க, விலகி இருந்துட்டாங்க. சோ அந்த நம்பர் வந்து பெரும்பான்மை கம்மி, ஐ மீன் அந்த நம்பர் ஆஃப் இது ஹவுஸோட அந்த நம்பர் கம்மி ஆயிடுச்சு சரிங்களா. கம்மி ஆனதுனாலதான் வந்து அவங்களால அரசாங்கம் அமைச்சு பண்ண முடிஞ்சது. ஒருவேளை இதை ஞாபகப்படுத்தி இருக்கலாம், இவரு மோதிய சந்திக்கும் போது நான் இதெல்லாம் பண்ணேன் இல்லைங்க, இப்ப வந்து நீங்க எதுவும் இங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் விட்டுடுங்க, இங்க நாங்க ஆட்சி அமைக்கிறாங்க சிவசேனாவோட பண்ணிக்கிறோம், எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் மோடியும் அதோட பெரிய ஆள் இல்லைங்களா, அவர் அதெல்லாம் விடல. அஜித் பவார் எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாரு. அஜித் பவார் கூட்டிட்டு வந்தது கூட பின்னணி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அஜித் பவாருக்கு அந்த இரிகேஷன் ஸ்கேம் ஒன்று அதை விளக்குறேன்னு சொன்னாங்க. இன்னொன்று வந்து அவருக்கும் சுப்ரியா சுலேவுக்கும் கொஞ்ச நாளாகவே ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. யார் கட்சியில் அடுத்த முக்கியமான ஆட்கள்னு துணை முதலமைச்சராக ஒன்று ஆக்குறேன் அப்படி சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. நிறைய எம்எல்ஏஸ் வந்து பேட்டியெல்லாம் அப்புறம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களை திடீர்னு 12:30 இவர் அஜித் பவார் கூப்பிட்டாரு, எல்லாரும் வாங்கன்னு சொன்னார், காரில் ஏறினதுக்கப்புறம் ராஜ்பவன் போன அப்புறம் தான் தெரியுது பதவி பிரமாணம் ஏற்க போறாங்க எடுத்துக்க. 12:30 நடந்திருக்கு, 12:30 கூப்பிட்டாராம், 12:30 கூப்பிட்டு எல்லாரும் வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னொடனே வந்திருக்காங்க. எப்பவுமே அஜித் பவார்னாலே சரத் பவாருக்கு ரைட் ஹேண்ட் இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட். சோ அதனால அவர் சொல்றது வந்து இவர் சரத் பவார் சொல்ல ஆசீர்வாதத்துடன் தான் நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வந்த உடனே காலையில அந்த 1:30 இருந்து எங்கயோ ஏர்போர்ட் போறாங்க, ஏர்போர்ட்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இப்பதான் பதவி பிரமாணம்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல. என்ன பிரதேவனா, அப்புறம் சரி ஒருவேளை சரத் பவார் சரி சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சாங்களா அவங்க. பதவி பிரமாணம் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் சரத்பவாரோட வந்து எல்லாரையும் கால் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ எங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்னு அவங்க எல்லாருமே இல்ல நாங்க சரத்பவாருடன் தான் இருப்போம் சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இங்க வந்து அஜித் பவார் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு, இல்ல எனக்கு சப்போர்ட் கிடைக்கும், நான் தானே கட்சியை வழி நடத்திட்டு இருக்கேன், அவரு வயசானவர், ஆனா அவர் ராஜதந்திரிங்க, அவர் குள்ளநரின் தான் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல்ல. அப்படி இருந்தாலும் நான் வழி நடத்திட்டுக்கான தன்னைத்தானே அஜித் பவார் நினைச்சிட்டாரு. இதை தான் நம்பி பாஜக ஏமாந்துருச்சு. இவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இதையே தவறையே வந்து பாஜக செஞ்சிருச்சு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவமானமா போயிருச்சு பாஜக. எல்லாரும் சொல்ற மாதிரி சாணக்கி இறங்கினாங்க, ராஜதந்திரி நாங்க, அது எல்லா இதுவுமே எடுபடாம போயிருச்சு இல்ல. இன்னைக்கு போய் அங்க நின்று ஜெயிச்சது வந்து உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் தானே. எல்லாத்தையும் விட உத்தவ் தாக்கரே முதலேந்து அவருக்கு ஒன்னும் அவர் எல்லாரையும் கூட்டணியை கொண்டு வந்தாரு. இதுல பங்கு காங்கிரஸ் தே இல்லையா, காங்கிரஸ் இருக்குங்க, அவங்க வந்து தங்களுடைய கொள்கைகளை தளர்த்து வந்திருக்காங்க. நான் ஏன் திரும்ப திரும்ப சரத்பவார்னு சொல்றேன் தெரியுமா, அஜித் பவார் போனதுக்கு அப்புறமும் அந்த எல்லா எம்எல்ஏஸும் ஒரே நாள்ல 5:30 பதவி ஏத்துக்கிறாங்க, 12:00 எல்லாரும் திரும்ப இங்க வந்துடுறாங்களே, 12:00 அவங்களை அந்த கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு பாத்தீங்களா. அஜித் பவாரே அங்க போனா கூட அஜித் பவார் இத்தனைக்கும் எல்லாமே சரத்பவார் வந்து வயதானதுனால முக்கால்வாசி வேலைகளை செய்யறது வந்து அஜித் பவார். இருந்தாலும் அந்த 3-4 மணி நேரத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் தன் பக்கம் திரும்ப இழுத்து குடும்பத்தையும் கட்சியையும் காப்பாத்திட்டாரு பாத்தீங்களா. திரும்ப அஜித் பவார் வந்துட்டாரு இல்லைங்களா, குடும்பமும் கட்டுக்குள்ள வச்சாரு, கட்சியையும் கட்டுக்குள்ள வச்சுட்டாரு. இன்னைக்கு அவரு முக்கியமான ஒரு ரோலும் பிளே பண்றாருல அரசாங்கத்துல, உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் ஆனா கூட இன்னும் 5 வருடங்கள் இவங்க ஒன்னா இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய பலமாக உருவெடுக்கும். மகாராஷ்டிராவுடைய ரோல் எப்படி மேடம் பயணிச்சது, இது வந்து ஆளுநர்கள் எப்பொழுதுமே கோஷியாரி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காங்க, பத்திரிகையாளர் இருந்து இவருக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. உத்தரகாண்ட் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு, கான்ஸ்டிடியூஷன் பத்தி தெரியாது அவருக்குன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, பட் எல்லாம் தெரியும். ஆனா நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்க வேண்டியது எல்லா ஆளுநர் போஸ்டிங்குமே ஒரு அரசியல் போஸ்டிங் தான். ஆளுநரா ஒருத்தர் நியமிக்கப்படுறாங்கன்னா அவங்க வந்து அரசியல்வாதிகள் தானே. இப்ப நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருக்காங்க, சோ ஒரு அரசியல் மத்தியில் இருக்கக்கூட அரசு வந்து யாரை நியமிக்குதுன்னா தங்களுக்கு பிடித்தவர்கள், தங்களுக்கு தேவையானவர்களே தான். அவங்களுக்கு கையெழுத்து போடுறதை தவிர வேற எந்த விதமான அதிகாரமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றாரு, அஜித் பவார் 54 எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குங்கிறார், பதவி பிரமாணம் செய்யுங்க, அந்த லெட்டரை படிக்கிறதுக்கான அவகாசம் கூட ஆளுநருக்கு கிடைச்சுதான் தெரியல, அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட அமைஞ்சுதான் தெரியாது. செய்யணும்னா செய்யணும் அவ்வளவுதான். பட் இது வந்து பாஜக மாத்திரம் இல்ல, இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது காங்கிரஸ் தாங்க. சிபிஐ ஆக இருக்கட்டும், ஐபி ஆக இருக்கட்டும், எந்த ஒரு மத்திய அரசாங்க ஏஜென்சியாக இருக்கட்டும், அல்ல ஆளுநர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து தன் கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறத காங்கிரஸ் பல வருடங்களுக்கு காங்கிரஸ் செஞ்சதை பிஜேபி பண்றாங்க. பாஜக பண்றாங்க இன்னும்
ஆனா இன்னும் நிறையவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக எதுக்கு வித்திட்டாங்க ஆரம்பிச்சு, ஐ மீன் காங்கிரஸ் வித்திட்டு ஆரம்பிச்சாங்க. இப்ப பாஜக இதை ரொம்ப வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகமே இல்ல, எங்க இருக்கு ஜனநாயகம்? இது ஜனநாயக நாடுன்னு மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க, எல்லாத்தையும் மக்கள் பாத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதனாலதான் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சரிவு வந்து நல்லதுதான். ஆனா இப்போதான் வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும் நான் நினைக்கிறேன். மகாராஷ்டிரால அமைந்தது வந்து ஒரு அரிய சந்தர்ப்பம். காங்கிரஸ் வந்து இதை வந்து கர்நாடகாவில் இழந்தது போல தங்களுக்குள் வேறுபாடுகள் வந்து இழக்க கூடாது. இப்ப தேவை என்ன தெரியுமா? 1989 விபி சிங் அவர்கள் வந்து நேஷனல் ஃப்ரண்ட் கொண்டு வந்தார் இல்லையா, அதுல நினைத்து பாருங்கள், இடதுசாரிகளையும் பாஜகவையும் ஒன்று சேர்த்தாரு காங்கிரஸ்க்கு எதிராக. அதனாலதான் அவரால் பிரதமர் ஆக முடிஞ்சது, அவரால் அந்த பொசிஷனுக்கு வர முடிஞ்சது. விபி சிங் நினைச்சு பாருங்க, பாஜக இடதுசாரி வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறவங்க கொண்டு வந்து அந்த ஒரு கூட்டணியை வந்து நல்லா அவர் அமைச்சு அதுக்கு ஒரு முகமா இருந்தார். அந்த மாதிரி ஒரு தலைவர் இன்று தேவைப்படுகிறார். அப்பதான் வந்து இப்ப வந்து சரத்பவார் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, மகாராஷ்டிராவையும் தாண்டி இந்தியா முழுவதும் மற்ற இடங்கள்ல வந்து இந்த எதிர்கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் வந்து கூட்டணி சேரணும். அதுக்குன்னா காங்கிரஸில் இருந்து கூட ஒரு நல்ல முகம் ஆளுமை உள்ள ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். இந்த எதிர்கட்சிகளை ஒழுங்காக வைத்திருக்க இப்போ மகாராஷ்டிராவிலேயே கூட நிறைய பாஜக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பாக்கலாம் எவ்வளவு நாள் இந்த கூட்டணி நடக்குது பாக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா. பேட்டிகள்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க, பாக்கலாம் எப்படி இவங்க நடத்துறாங்கிறத பாக்கலாம். ஏன்னா கர்நாடகால என்ன நடந்தது, அவங்களால ஒரு வருடம் கூட அதை வந்து ஒழுங்காக நடத்த முடியல. அதே மாதிரி விஷயம் இங்கு நடந்து விடக்கூடாது என்றால் ஒரு நல்ல தலைவர் தேவைப்படுகிறாங்க கூட்டணியை ஒருங்கிணைத்து வைக்கிறதுக்கு. இது மகாராஷ்டிரா ஒரு பாடமாக இருந்து மற்ற மாநிலங்கள்ல நடக்கும். இல்ல இப்ப என்னுடைய முக்கியமான கேள்வி, திரு சரத்பவார் எவ்வளவு ராஜதந்திரம் பண்ண, திரு சரத்பவார் என்ன சொன்னார்னா, ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து அதாவது சிவசேனாவுக்கும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு அந்த ரிசல்ட் வந்த அந்த 2-3 நாட்கள் அவர் பேசினார் இந்த வார்த்தையை. அப்படி பேசினவர் திடீர்னு இந்த ஒரு கோபம், இந்த கோபதாமங்கள கடைசியில இப்படி ஒரு கூட்டணி, இது எப்படி பயணிக்கும்? இல்ல இல்ல, அது ஏன்னா அவர் முதல்ல வந்து அவங்களுக்கு கிடைக்கல சரிங்களா. உங்களுக்கு வந்து 54 தான் கிடைச்சிருக்கு, 54 தான் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. தேசியவாத காங்கிரஸ் ஒதுங்கிட்டாங்க, இல்ல இவங்க பாஜகவும் சிவசேனாவும் சேர போறாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்களே வரட்டும்ங்கறது அப்படினு சொன்னாரு அவர் சரிங்களா. ஏன்னா அவர் மேல நிறைய ED கேசஸ் இருக்கு, அஜித் பவார் மேல கேசஸ் எல்லாம் இருந்தது. சோ அவர் ஓகே இதை விட்டுட்டு நம்ம ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அவர் இருந்தாரு சரத்பவார் அவர்கள். ஆனா வந்து எங்க வந்து இப்போ சிவசேனாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாயி சிவசேனா வந்து கதவை திறக்குதுன்னு அந்த மாதிரி நடந்ததே கிடையாதுங்க. சரத்பவாரை அவ்வளவு கேவலமா பால் தாக்கரே திட்டிருக்காரு, இது அந்த வந்தெல்லாம் நம்ம சொல்ல கூட முடியாது, அப்படி திட்டிருக்காரு சரிங்களா. அந்த மாதிரி ஒரு எதிரிகள் அவங்க, சோ அவங்க அவங்களே அவங்க அதை பார்த்தா தங்களுடைய சாம்னா பத்திரிகையில மோடி அமித்ஷாவே வருடம் உள்ள அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க பண்ணுறது வேற வந்து திட்டுவே திட்டி இருப்பாங்க. அவ்வளவு மோசமான சொல்லக்கூட தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது, என்ன லீகல் கேஸ் எல்லாம் இருக்கு, டெஃபமேஷன் கேஸ் எல்லாம் இருக்கு வந்துடும். அவ்வளவு அந்த மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காங்க சிவசேனா சரத்பவார் அவர்களை பற்றி. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஏன் தளர்ந்து, ஐ மீன் அவர் இறங்கி வராருன்னா இவங்களே வந்து இல்லைங்க நம்ம ஆட்சி அமைக்கலான்னு கேட்கிறாரு. அப்ப யோசிக்கிறாரு, இவ்வளவு வருடங்கள் நம்ம வந்து மத்தியிலும் நம்மளுக்கு பவர் இல்லை, காங்கிரஸ் இருக்கும் போதாவது இவங்களுக்கு அமைச்சரவையில ஒரு இடம் இருந்தது, இப்ப மத்தியிலும் ஒரு பெரிய பவர் இல்லாம இருக்காங்க, அதிகாரம் இல்லாம இருக்காங்க. மகாராஷ்டிரால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு விட்டா திரும்பவும் வந்து பாஜகவுடைய அரசு 5 இருந்ததுன்னா எல்லா கேஸையும் எடுக்க போறான், இரிகேஷன் கேஸ் எடுக்க போறான், ED கேஸ் இன்னும் ஏற்கனவே பாஞ்சிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா. சோ அதனாலதான் அவர் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாரு. முதல்ல ஒதுங்கினாலும் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகலன்னு அரசியல்வாதி அப்படிதானே யோசிப்பான், அது ஒர்க் அவுட் ஆகல நம்ம இந்த நுழையில எப்படி சமாளிக்க போறாங்க. அப்போ இப்ப சமாளிக்க வேண்டியது நான் சொல்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல தலைவர் தேவைப்படுது. இவங்க எல்லாரையும் கூட்டணிய ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு, இது நாடாளுமன்றத்திலே சேரலையே இவங்க எல்லாம் ஒண்ணு, அதுதான் சேரவே இல்ல. இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா தான் இருக்க போகுது. இந்த சேலஞ்ச ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த மற்ற மாநிலங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கும். பட் சரத்பவார் அவர்கள் இதை வந்து கூட்டணிய சேர்ந்து வச்சிருப்பாருங்கிற ஒரு சில பேர் சொல்றாங்க, நல்லா வச்சிருப்பாரு, ஸ்ட்ராங் பண்ணுவாரு, அவர் தான் வந்து எல்லா பேச்சுவார்த்தையுமே நடத்துறாரு. இவங்க ரெண்டு பேருக்கான பேச்சுவார்த்தையும் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. காங்கிரஸுக்கும் சிவசேனாவுக்குமான வித்தியாசங்களை அயன் அவுட் பண்ணி எல்லா விஷயங்களையுமே இவர் தான் பண்ணிட்டு. யார் யாருக்கு என்னென்ன போர்ட்போலியோ பிளஸ்
வந்து துணை முதல்வர் அதெல்லாம் வந்து இவங்க அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்கன்னு நாளைக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஆமா, இப்போ என்னன்னா இவங்க மூணு பேருமே ஈக்குவல் பிளேயர்ஸ், எல்லாருக்குமே அந்த 54, 56, 44 இவ்வளவு இருக்கு சரிங்களா. இப்ப உத்தவ் தாக்கரே வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஒரு தார்மீக ரீதியா மற்ற ரெண்டு கட்சிகள் ஒத்துக்கிட்டு ஆக்கியிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே ஈக்குவல் பங்கு இருக்கும், பவரை பொறுத்த வரைக்கும், போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும், துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும், எல்லாரும் உட்கார்ந்து எல்லாத்துடைய கொள்கை அடிப்படையில இவங்க மூணு பேரும் எப்படி ஒத்து போறாங்க. கொள்கையுடையவர்கள், இப்போ ஒரு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு மியூசிக் கான்சர்ட்டே மும்பைல நடக்கணும், சிவசேனா வேணாம்னு சொல்லுவான், காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் வெச்சா என்ன பிரச்சனைப்பா இல்லையா, இதெல்லாம் அவங்க எப்படி ஒத்து போறாங்கிறது ஒரு அரசாங்கம் ஜெயிச்சிட்டாங்க, முதல் கட்டம் ஜெயிச்சிட்டாங்க, இதை வந்து நிலைநடத்த நாட்டணும், இதை வந்து சஸ்டெயின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில், அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், இந்த கூட்டணியை ஒருங்கிணைந்து வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தலைவர் தேவைப்படுறாரு, ஒரு ஆளுமை உள்ள. அது மகாராஷ்டிரா மட்டும் சொல்ல, இந்திய அளவுல நீங்க சொல்றீங்க, இந்திய அளவுல நான் சொல்றேன், இது பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு தலைவர்ன்றீங்க. ஆமா, அப்ப பாஜக ஒரு பெரிய சக்தியாக இன்று உருவெடுத்து நிக்கிறது இல்லையா. இப்ப நான் வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்துல பாக்குறேன், நான் பாஜக சார்பிலையும் பேசல, எதிர்கட்சிகள் சார்பிலையும் பேசல, ஒரு அரசியல் ஒரு ஆட்டமா இதை பார்க்கும்போது, ஒரு கேமா இதை பார்க்கும்போது நான் யோசிக்கிறது ஒண்ணுதான், இப்ப இவ்வளவு பெரிய ஒரு பிளேயர் இருக்காங்க இல்லையா, அவங்களை எதிர்த்து உருவெடுக்கணும் அப்படின்னா எல்லாரும் அந்த கூட்டணி கட்சிகள், மெயினா வந்து மாநிலங்கள்ல இருக்கிற சிறு சிறு கட்சிகளுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாஜக வந்து மாநிலத்துல வந்து காலூன்று இருக்கு, அவங்க வந்து ஆட்சி அமைச்சிடுறாங்க. ஸோ அதனால இந்த சின்ன சின்ன சிறிய கட்சிகள், அதுதான் மகாராஷ்டிராவில் நடக்க இருந்தது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சிவசேனாவோ தேசியவாத காங்கிரஸோ பயன்படுத்தி இருக்கிறதுனா சிவசேனாவும் தேசியவாத காங்கிரஸும் இன்னும் 5 வருடம் கழித்து அழிந்து போயிருப்பாங்க. ஸோ அதை உணர்ந்துதான் அவங்க இவங்க எல்லாரும் இந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க, பாஜக வந்து ஸ்லோவா நம்மள வந்து அழிச்சிருங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அப்படி பண்ணாங்க. மற்ற மாநிலங்கள்ல வந்து இவங்க பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா இந்த கூட்டணிகள் பலப்படுத்தி ஒரு நல்ல ஒரு தலைவரோட இவங்க இதை பயணிக்க கத்துக்கணும். அப்படி இல்லைன்னா பாஜக நிச்சயமா ஆல்ரெடி அவங்க ஒரு நல்ல போர்ஸா உருவாகிட்டு இருக்காங்க இல்லையா, அது உருவாகி கண்டினியூ பண்ணும். பட் இது நிச்சயமா இது முதல் அடி, இது இல்லைன்னு சொல்ல பாஜகவுக்கு கிடைத்த முதல் அடி. இதுல என்ன பண்ண போறாங்க, என்ன யோசிக்கிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பாக்கணும். இதுக்கான மாற்றங்கள் எப்படி செய்ய போறாங்க, திருத்தங்கள் எப்படி செய்ய போறாங்க, அடுத்து நம்மளுக்கெல்லாம் எலெக்ஷன் வரும்போது தமிழ்நாட்டில் வரும்போது அங்கே எப்படி அவங்க மாற்றி அமைத செய்ய போறாங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம். இல்லை என்ன மாதிரி அஸ்திரங்களை எடுப்பாங்க பாஜகன்னு உங்களுக்கு ஏதாவது யூகிக்க முடியுதா? இப்போ அமைதியா இருப்பாங்க கொஞ்ச நாட்களுக்குன்றீங்க, என்ன மாதிரி எல்லாம் எடுக்க பொறுத்தவரைக்கும். ஆமா, மகாராஷ்டிராவில் தான் நான் சொல்றேன்ல, இப்போ கர்நாடகாவில் நடந்தது மாதிரியே தாங்க, முதல்ல அவங்கக்குள்ள சலசலப்பு ஏற்படுதாங்கிறத காத்திருந்து பார்ப்பாங்க. சரி, சலசலப்பு ஏற்பட்டாலே அதிருப்தி ஏற்படும் இல்லையா, அதிருப்தி ஏற்பட்டாலே எம்எல்ஏக்களை இந்த சைடு கூட்டிட்டு வருது பெரிய பிரச்சனையா இருக்காது. பாஜகவும் தொடர்ந்து பல வருடங்கள் பயணிச்சிருக்காங்க. அவருக்கு டெஸ்ட் ஆரம்பிக்குது,
தலைவர்கள் உத்தவ் தாக்கரே சரத் பவார் சேர்ந்து இந்த கூட்டணி உருவாக்கி இருக்காங்க. பட் மற்ற எல்லா மூத்த தலைவர்களையும் அவங்க சந்தோஷமா இவங்க எல்லாரையும் சேர்ந்து வழி நடத்தி போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அரசியலமைப்பு சட்டம் ரீதியாக மகாராஷ்டிரா அந்த காட்சிகள் எல்லாம் மக்கள் பார்க்கக்கூடியவங்க எப்படி பார்த்தாங்க மேடம் இந்த கொஞ்ச நாள்? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல சமூக வலைதளங்கள்ல பட்னாவிஸ் ராஜினாமா பண்றாரு பிளஸ் பாஜகவுடைய இந்த காட்சிகள் எல்லாம் விமர்சனம் பண்ணி எக்கச்சக்க பேர் எழுதினாங்க. இது தமிழ்நாட்டில் விவாதிக்கணும், இன்னொரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய அரசியல இங்க விமர்சனம் பண்றதை எப்படி பாக்குறீங்க? அரசியலமைப்பு சட்ட நாள் அன்னைக்குதான் வந்து ஒரு நல்ல பதிலடியா மகாராஷ்டிரா கொடுத்திருக்கு. நேத்தி தான் இல்லையா அரசியலமைப்பு தோல்வி பயத்தினால ராஜினாமா செய்யறாரு. இதுவே வந்து இன்னொன்னு எல்லாரும் பாராட்டுற விஷயம், உச்ச நீதிமன்றம் வந்து தலையிட்டு தெளிவான ஒரு தீர்ப்பை சொன்னதுனால ஃபட்னவிஸ் இந்த மாதிரி செய்யறாரு. ஸோ அதனால இந்த ஜனநாயகத்தின் மேல முழுமையா நம்ம வந்து நம்பிக்கை இழந்து விட வேண்டாம்ங்கிற ஒரு மெசேஜ் கூட நேத்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து ஃபட்னவிஸ் இங்க நம்ம தமிழ்நாட்டுல கூட மத்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய அரசியல இங்க விமர்சனம் பண்ணி எழுதுறாங்க, அதை எடுத்து விவாதம் பண்ணி பேசுறது எப்படி? நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டுல மட்டுமா இல்ல எல்லா ஸ்டேட்டும் இதை பத்தி விவாதிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லாம் இந்தியா முழுவதும் இதை பத்தி விவாதிச்சிருக்காங்க. பட் மீம்ஸ் நீங்க சொல்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல பேச்சு அதிகமா ஏற்படுறது வந்து தமிழ்நாட்டில இருந்து ஏற்படுது. அது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அரசியல் அவ்வளவாக எடுபடவில்லை. எப்பவுமே இங்க வந்து மோடி அலை இருக்குன்னு நிறைய பேர் சொன்னா கூட நம்ம ரியாலிட்டி கிரவுண்ட்ல போய் பார்த்தா அவ்வளவு மோடி அலை எல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு வந்து பாஜக போடி அதை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தது இல்லையா, மக்களுக்கு இருந்தது இல்லை. அவங்க இன்னும் மோடியை வந்து தங்களுக்கான ஒரு தலைவராக ஏத்துக்கல, வேற ஒரு முகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் வந்து இந்த நடந்த உடனே வந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு நேத்தி நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவா பேசிய பலர், சமூக வலைதளங்கள்ல பேசிய பலர் வந்து இப்ப வந்து பாஜகவுக்கு ஏன் இப்படி ஒரு அவமானமா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா இது எல்லாம் இன்றைய நிலைமை. அரசியலில் காட்சிகள் மாறலாம், விஷயங்கள் மாறலாம். இன்னும் நான் சொல்வேன் அமித்ஷாவை நம்ம வந்து குறைத்து எடை போடவே முடியாது. இன்னமும் வந்து அவர் மற்ற எல்லா மாநிலங்களையும் எப்படியோ தன் கட்டுப்பாட்டுக்குள்ள, அதுதான் ஒரு கேள்வி, என்னுடைய கேள்வியும் துணை கேள்வியா, 105 சீட்டு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலை இப்போ? நிச்சயமா இது வந்து ஒரு பெரிய ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஃபட்னவிஸுக்கும் சரி. ஏன்னா ஃபட்னவிஸையும் ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா தானே, தலைவரா தானே அவர் எல்லாரும் பார்த்தாங்க. ஃபட்னவிஸ்க்கும் சரி, மீன் அமித்ஷாக்கும் சரி. ஆனால் நேற்று இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இதுல வந்து ஒரு தவறு ஏற்பட்டு ஒரு பிரச்சனைன்னு ஒன்னே அழகா அமித்ஷாவையும் மோடியும் இதில் கொண்டு வராம ஃபட்னாவிஸ் அவருடைய பீஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, இதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், இதுக்கும் மத்திய அரசுக்கும் மத்தியில் இருக்கும் தலைவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். ஏன்னா அவங்களுக்கு இந்த கரை படக்கூடாதுங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இன்னமும் கூட இது காட்சி, இது வந்து முதல் கட்ட காட்சி, ஓப்பனிங் சினிமாவுடைய ஓப்பனிங் முடிஞ்சிருச்சு, நடுவு பக்கத்துல இருக்கும். இன்னுமே கிளைமேக்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இன்னும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எதையுமே வந்து நம்ம அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, ஒரு நிலையான ஆட்சி கிடைக்க போகுதா மக்களுக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து. மகாராஷ்டிரா அரசியல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறைய பிரச்சனைகளோட தான் பயணிக்க போகுதுன்றது உங்களுடைய கண், எல்லாருடைய கண் முன்னாடி அது தெரியுது. அப்பட்டமா என்ன வெவ்வேறு கொள்கை, முற்றிலும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறவங்க 25 வருடமா ஒவ்வொருத்தரும் மற்றவரை பத்தி தவறு தவறாக பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இன்று ஒன்று சேர்றாங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு பயங்கரமா, நான் சொல்ற மாதிரி காட்சிகள் அவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இந்திய அரசியலுக்கு நான் சொல்ற மாதிரி இது ஒன்றும் புதுசு கிடையாது, இந்த மாதிரி பல திருப்பங்களை சந்திச்சிருக்காங்க. பட் நிலையான ஆட்சி நடக்குமாங்கிறது தான் பார்க்கணும். கடைசியா ஒரு கேள்வி மேடம், மோடி அமித்ஷாவுக்கு நிகரா சரத்பவார் ஒரு உருவெடுத்து நிக்கிறாருன்னு எடுத்துக்க முடியுமா?
மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் உருவெடுத்து நிக்கிறாரு. பட் ஆனா அதையும் தாண்டி மற்ற மாநிலங்கள்ல அவருடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அவருக்கும் வயதாகி விட்டது. ஏற்கனவே பிரதமர் வேட்பாளர் பட்டியல அவர் பெயர் கூட அப்ப இருந்தது. நரசிம்மராவ் தான் ஆனா வந்துட்டாரு, இவர் பெயர் இருந்தது. ஆனா இவர் அதுல இருந்து அந்த அந்த சட்ட சமயத்துல நடந்த சில பிரச்சனைகள்னால நரசிம்மராவ் இவர் பின்னுக்கு தள்ளப்பட்டு இவர் முன்னுக்கு வந்தாரு. அது இல்லைன்னு மறுக்க இப்ப இந்த 2014 இந்த கடைசியா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர் ஒரு பெயர் இருந்தது இல்ல? ஆமா இருந்தது. அப்பவும் பேசினாங்க, பேசினாங்க சரத் பவார் வரலாங்கிறது. இந்த ஒரு முதல் விளையாட்டை வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த ஆளுமை இருக்கு, திறமை இருக்கு, ராஜதந்திரம் இருக்கு, என்னால முடியும் சொல்லிட்டாரு. மற்ற இடங்கள்ல இப்ப திரும்ப என்னால முடியும் இல்ல நிரூபிச்சிட்டாரு. இப்ப காங்கிரஸ் வந்து இவரை திரும்பவும் என்ன தேசியவாத காங்கிரஸ்ல இருக்கிற ஆரம்பிச்ச இவரை வந்து முன்னிலைப்படுத்தி மற்ற மாநிலங்கள்ல இவருடைய திறமையை பயன்படுத்துவாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரி படுத்தினா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா மாநிலங்களிலும் முடிஞ்ச அமித்ஷாவால மகாராஷ்டிராவை தொடவிடாம செஞ்சுட்டாரு சரத்பவார் இல்லையா, இது அங்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மேடம், அதே மாதிரி முக்கியமான ஒரு ரோல் ராஜ் தாக்கரே அவருடைய பயணம் மகாராஷ்டிராவில், அவரு தான் சீஃப் மினிஸ்டரா வரப்போறாருன்னு கூட பேசியிருந்தோம். ஆனா இப்போ அவரு என்ன மாதிரி பயணிச்சாரு, பிளஸ் ஒரே ஒரு எம்எல்ஏன்னு நினைக்கிறோம், அவரு ஒரே ஒரு எம்எல்ஏ வாங்கியிருக்காரு. அவரு அவரை 100 மேற்பட்ட சீட்ல வந்து அந்த கட்சி நின்னுச்சு. பட் என்னன்னா அவர் தான் உண்மையா சொல்லணும்னா பால் தாக்கரேவுடைய சின்ன வயசுல இருந்து பயணித்தவர் வந்து ராஜ் தாக்கரே. உத்தவ் தாக்கரேக்கு அவ்வளவு ஆர்வம் இல்ல, அரசியல். அவர் புகைப்பட கலைஞரா இருந்தாரு, எனக்கு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் அதுலதான் சந்தோஷமா இருந்தாரு. அப்புறமா தான் அரசியலுக்கு அவர் இழுத்து வரப்பட்டாரு. ஏன்னா இவர் எப்படி இருந்தாலும் தன் பையன் தன் ரத்தம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே முரண்ல தான் இருக்காங்களா அவங்க ரெண்டு பேருக்குள்ள? முரண்னா இப்ப வந்து அவர் பதவியேற்பு விழாவுக்கு ராஜ் தாக்கரேவோ இன்விடேஷன் கொடுக்க போறாரு. அதே மாதிரி கல்யாணங்கள் நடந்த அந்த உறவு முறையில அவங்க சந்திச்சுக்கிறாங்க. வெறுப்பு இல்ல, வெறுப்பு இல்ல. ஆனா இருவரும் கட்சியும் சேரறதுக்கான வாய்ப்பு தேவைப்படாது உத்தவ் தாக்கரேக்கு. உத்தவ் தாக்கரே இன்று விஸ்வரூபமே எடுத்து விட்டாரு. நான் சொல்ற மாதிரி ராஜ் தாக்கரே ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாரு. ரொம்ப அமைதி காக்குறாரு. ஏன் அந்த அமைதி, என்ன காரணம்? ரெண்டு மூணு விஷயங்கள். ஒன்னு, அவர் எதிர்பார்த்த அளவு வந்து அவர் வந்து உடைக்கலாம்னு நினைச்சாரு சிவசேனாவை. ஆனா பால் இவர் உத்தவ் தாக்கரே சமாளிச்சுட்டாரு. உத்தவ் தாக்கரே விட ஆதித்ய தாக்கரேன்ற ஒரு பெரிய பலமாக உருவெடுத்து விட்டாரு. அவரும் அழகா சமாளிச்சுட்டாரு. அதனால நிறைய பேர் இவங்க கட்சிக்கு வரல. ஒன்னு, அந்த பலம் அவருக்கு இல்லாம போயிருச்சு. அதுக்கான அவருக்கு பேசக்கூடிய மேடைகள் முகம் இல்லாம போயிருச்சு. அப்புறம் 2009 அப்புறம், 2009 கூட ஒரு 13 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு தேர்தலையும் நின்று ஜெயிக்க முடியல. அவருக்கு எதிராக இடி கேசஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அதுலயும் தான் சொல்றேன், வித்தியாசம் இருக்குங்க. அவருக்கு வந்து அரசியல் வந்து அவங்க நல்ல பேச்சாளர், பேச்சு திறமை மற்றும் போறாதில்ல, நம்ம அரசியல் சூழ்ச்சியும் தெரியணும். ரொம்ப அக்ரஸிவ், பால் தாக்கரே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்திருக்காரு. பட் அரசியலுக்கு வந்து போராடிட்டே இருக்கணும், கொஞ்சம் சூழ்ச்சியெல்லாம் பண்ண தெரியணும். அது அவருக்கு தெரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இடி கேஸ் வரும்போது கூட இவர் அமைதியாயிடுறாரு. இடி ஐயோ கூப்பிட்டுட்டாங்க, நான் சமன் போகணும் அப்படின்னு அமைதியாயிட்டாரு. இதே இடி கேஸ் சரத்பவாருக்கு போட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் இடி ஆஃபீஸ்க்கு வரணும்னா எங்க ஆளுங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் தெருக்கு வருவாங்க, மும்பை ஃபுல்லா தேசியவாத காங்கிரஸ் ஆட்கள் வேணும். அதையே அவர் அரசியலா மாத்திட்டாரு சரத்பவார். சரத்பவார் அதையே இவர் மாத்தலங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஏன் இது இவர் அதை அரசியலா மாத்தாம இவர் அப்படியே பயந்துட்டு ஏன் பம்மிட்டு போய் நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் அந்த வித்தியாசம். ஒரு பழுத்த அரசியல்வாதிக்கும் வெறும் பேச்சு திறமை மற்றும் போராது இல்லையா, அந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி பல இதனாலதான் அவர் வந்து யாருமே சிவசேனால இருந்து இவரை நம்பி முழுதா வர முடியல. கோபக்காரர் வேற, கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வராங்க. இப்ப பதவியேற்பு விழாவுக்கு வருவாருன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல ராஜ் தாக்கரே வந்து மகாராஷ்டிரா அரசியல் ஒரு பெரிய பங்கு இனிமே இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம் தான். மகாராஷ்டிரா அரசியல் ஒட்டி நிறைய கேள்விகள் கேட்டேன். அதுல நீங்க சரத்பவாரை ரொம்ப முன்னிலைப்படுத்திருக்கீங்க, சரத்பவாரை ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுறீங்க. அது எந்த மாதிரி பயணிக்க போகுது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மேடம். நன்றி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.